சாய்ராம் வணக்கம். ஒரு மிக சிறப்பான ஒரு கேள்வி. கோமாதா பூஜை எந்த கிழமைகளில் செய்தால் நல்லது குருஜி? இந்த கோ பூஜை பத்தி ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது சரியான கேள்வி, கரெக்டான நேரத்துல வந்தது. அதாவது நீங்க கேட்டது எந்த கிழமையில செய்தால் சிறப்புன்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த கோ பூஜையில பல ரகசியங்கள் இருக்கு, ஓகேங்களா? இது இந்த ஒரு கோ பூஜைய வச்சே பல காரியங்கள், பல வெற்றிகளை அடைய முடியும். அதுக்குண்டான வழிமுறைகள் நான் உங்களுக்கு இதுல சொல்லலாம்னு இருக்கேன். இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். இந்த கோ பசு, இத மாத்திரமே நம்ம கோமாதான்னு கூப்பிடுறோம். எதனாலன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் கிட்ட இருந்து கிடைக்கிற பால் தவிர அந்த பாலுக்கு இணையான சக்தியோடு கிடைக்கக்கூடிய பால் எதுனா இந்த கோமாதா, பசுவோடைய பால். சோ அந்த பாலுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பிரம்மா என்ன பண்ணாரா, இந்த உலகத்தை படைக்கணும்னு முடிவு பண்ணதும் முதல்ல கோமாதாவை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அந்த கோமாதா படைச்சதுக்கு அப்புறம் எல்லா தேவர்களையும் என்ன பண்றாரு, எடுத்துட்டு வந்து இந்த பசுமாட்டுக்குள்ள தங்குன்னு சொல்லி தங்க வச்சிடுறாரு. பசுமாட்டுக்குள்ள எல்லா தேவர்களுக்கும் ஒவ்வொரு இடம், நீங்க வேணா இடம், எந்த இடம் வேணுமோ அங்க போய் தங்கிக்கீங்கன்றாரு. இந்த பசுவுக்குள்ள எல்லா தேவர்களும் வந்து தங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கடைசியில கங்கா தேவியும் மகாலட்சுமியும் மாத்திரம் என்ன பண்றாங்க, லேட்டா வராங்க. லேட்டா வந்த உடனே அவங்களுக்கு பசுமாட்டுக்குள்ள தங்கறதுக்கு உண்டான இடம் இல்லைன்னு சொல்லிடுறாரு பிரம்மதேவர். அப்ப இவங்க கேக்குறாங்க, இல்ல தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. கேட்கும் போது சரி, கோமுத்திரத்திலம் அதாவது கோமியம், பசு சாணம் இருக்கு இல்லையா, இதுலயும் உங்களுக்கு இடம் இருக்கு, வேணும்னா நீங்க அங்க போய்க்கலாம் அப்படின்றாரு. சொன்ன உடனே ரெண்டு பேருமே, கங்காதேவி மகாலட்சுமி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு, கண்டிப்பா நான் எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலனி, நாங்க கண்டிப்பா இதை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அங்க உட்காந்துடுறாங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, இந்த பசுக்கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து விதமான பொருட்கள், பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய ஐந்து விதமான பொருட்கள், அதாவது பால், பாலிலிருந்து எடுக்கக்கூடிய தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த ஐந்து பொருட்களையும் கரெக்டா சில காம்பினேஷன்ஸ் இருக்கு, அந்த காம்பினேஷன் படி கலந்தால் இதையே பஞ்சகவ்யம் சொல்லுவோம். ஐந்து விதமான பொருட்கள், பசுவிலிருந்து ஒரே பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட ஐந்து பொருட்களை ஒன்று சேர்ப்பதால் கிடைக்கக்கூடியது பஞ்சகவ்யம். ஏன் இந்த பஞ்சகவ்யத்தை பத்தி ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இதை பத்திய விளக்கம் நான் சொல்றேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கோமாதா இருக்காங்க இல்லையா, இந்த கோமாதாவுக்கு பூஜை செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்ற விளக்கத்தை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கோ பூஜைய எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பசுமாடு அதோடைய கன்று, இதோடைய அந்த குட்டி இருக்கு இல்லையா, கண்ணுக்குட்டி, இதோடு சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் நிக்க வச்சுதான் இந்த பூஜையை செய்யணும். இது ஒன்று. இது பிரதானமான நாட்கள்ல செய்வாங்க, அதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ற டைம்ல எல்லாம் நீங்க செய்யறத பார்த்துருப்பீங்க. செஞ்சுட்டு அந்த பசுவை வீட்டுக்கு உள்ள கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்துட்டு வெளியே கூப்பிட்டு போவாங்க. எதுக்காக பசு உள்ள கூப்பிட்டு வராங்க தெரியுமா, பசு உள்ள வந்துட்டு போனால் அந்த இடத்துல எந்த தீய சக்தியும் தங்காது, அந்த இடத்துல தீய சக்தியே வராது. அதனாலதான் அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, முற்காலத்தெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி, இப்பெல்லாம் கிடையாது, முன்ன காலம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் செய்து கோ பூஜையும் கணபதி ஹோமமும் சேர்ந்து செய்யறது ரொம்ப விசேஷம். செஞ்சு பசுவை வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு வருவாங்க. அதனாலதான் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விருட்சமா இருந்தது வீடு, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் இது போல வழிமுறைகளை விட்டுட்டோம், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த பசு தேவதை இருக்கு இல்லையா, அந்த தேவதை இருக்கிற இடம் சிறப்புன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? அது தீய சக்திகளை விரட்டக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். அது மாத்திரம் இல்லாம இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு இல்லையா, இந்த பிரம்மஹத்தி தோஷம் விளங்குறதுக்கும் இந்த பசுவை தானமா கொடுக்கறதால கிடைக்கும், ஓகேங்களா? பசு மாடு தானமா கொடுக்கறது, இந்த ஏன்னா இந்த வார்த்தை அழுத்தம் சொல்றேன்னா, இந்த பசு தானம் அப்படின்னும் போது இப்ப இந்த காலத்துல என்ன பண்ண, பசு எல்லாம் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்றது. விக்கிரகம், பசு கன்றோடு இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகம் வெள்ளியில இதுல வாங்கி அதை தானமா கொடுக்குறாங்க, அதனால் பெரிய பலன் எல்லாம் வந்துடாது.
ஒரு உயிரோட்டமா இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய பசுவையும் அதனுடைய குழந்தை கண்ணுக்குட்டியும் சேர்த்து வாங்கி தானம் கொடுத்தால் மாத்திரமே இந்த பிரம்மஹத்தி, இந்த கொலை செய்தால் வரக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். இது அதர்வண வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரம். இப்போ பசுமாடு வீட்டுல இருக்கு அப்படின்னா நம்ம ரெகுலரா பூஜை பண்ணிடலாம். இப்ப பசுமாடு என் கையில இல்லைங்க, இப்போ கோவில்ல தான் இருக்கு, கோவில்ல போய் இது போல பூஜைகள் செய்ய முடியாது. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வே அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கோமாதா விக்கிரகம் விற்கோங்க. கோமாதா விக்கிரகம் பாத்தீங்கன்னா எப்படி விற்கும்னா, வெள்ளியில விற்கும், கண்ணுக்குட்டியோட சேர்ந்து விற்கும். இது வாங்கிக்கங்க ஓகேங்களா. இது ஒரு வகை. இன்னொரு வகை பசு சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்துல கொஞ்சோண்டு அந்த கோமியம் விட்டு லைட்டா கலந்து அதை என்ன செய்யணும்னா, கீழே அதாவது தரையில சுத்தப்படுத்தணும், விருந்தினில் முதல்ல சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு சாணத்திலேயே பசுமாடு மாதிரி செய்யணும். அதாவது எப்படின்னா, அந்த உருவமா செய்யணும்ல, தரையில டிராயிங் போடுறப்பல சாணத்திலேயே பசு மாதிரி வரையணும், வித்து கண்ணுக்குட்டியோட இருக்கிற மாதிரி வரைஞ்சி அதுல நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க. செய்யும் போது ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் ஓகேங்களா. என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே இந்த பஞ்சகவ்யத்தை பத்தி சொன்னேன், பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இந்த ஐந்தும் கலந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னா இவ்வளவு அளவு அளக்கணும்னு கணக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்காது, அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப டீடைல் ஸ்டடியெல்லாம் போக வேண்டாம். அதில் என்னன்னா உங்களுக்கு உங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கணக்கு எடுத்துக்கோங்க ஓகே. அதில் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துச்சுங்க. இது நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்கள் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் பிஃபோர் செய்கிறப்போ பிளான் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, நீங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா இது கெட்டு போயிடும், பஞ்சகவ்யம் கெட்டுடும் ஓகேங்களா. ஏன்னா எல்லாம் நேச்சுரல் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால. ஸோ எல்லாமே தனித்தனியாக வாங்கி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள். என்ன செய்ய, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு கலந்துட்டு இந்த பஞ்சகவ்யத்தை உபயோகப்படுத்தணும். இது என்ன பண்ணணும்னா, இந்த விக்கிரகம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த விக்கிரகத்தை ஒரு தட்டில் வைங்க, அப்படி இல்லைன்னா கீழே நான் சொன்னபடி வரைஞ்சி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த பஞ்சகவ்யத்தை ஒரு ஒரு மந்திரமாக சொல்லி கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து இந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும். என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியாத சமயம் எனக்கு ஈஸியாக சொல்லுங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காமதேனுவே நமக. இதை சொல்லி சொல்லி அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா காமதேனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இந்த மந்திரம் வரும் ஓகேங்களா. ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரியை ச தீமகி தன்னோ தேனு பிரஜோதயாத் ஓகேங்களா. ஸோ ஒன்று ஓம் காமதேனுவே நமக, ஓம் காமதேனுவே நமக அப்படி சொல்லலாம். இல்லை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி 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 நீங்க அபிஷேகம் செய்யலாம். ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரியை ச தீமகி தன்னோ தேனு பிரஜோதயாத் ஓகேங்களா. இப்ப அபிஷேகம் பண்றீங்க. எத்தனை முறை செய்யணும் அப்படின்னா 108 முறை. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி இதை அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் தூபதீபம் காமிச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வணங்கிக்கங்க. வணங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் விழுந்து கும்பிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் இப்போ காமதேன நீங்க இந்த பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செஞ்சது அதெல்லாம் வழிச்சு மொத்தமா ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. இல்ல தரையில பசு செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதை மொத்தமா அள்ளி ஒரு தட்டுல வழிச்சு வச்சுக்கோங்க. வழிச்சு வச்சுட்டு இப்ப செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பசு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பஞ்சகவியம் அதுல கொஞ்சம் எடுத்து வாயில விட்டு சாப்பிட்றீங்க ஓகேங்களா. உடலுக்கு அவ்வளவு நன்மை பஞ்சகவியம் சாப்பிட்றது. கொஞ்சம் வாயில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வீட்டு ஃபுல்லாக தெளிச்சிடலாம் ஓகேங்களா. உங்கள் வீட்டு வெளியில வாசலுக்கு வெளியில அதை ஓரமாக நீங்கள் கொட்டிடலாம். கொட்டிட்டீங்கன்னா எந்த விதமான தீ சக்தியும் வராது, நடக்கரியங்கள் நடக்கும். என்னென்ன கிழமைகளில் என்னென்ன செய்தால் நமக்கு என்ன காரியம் வெற்றியடையும், இதுதான் ஆக்சுவல் கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த இவ்வளோ ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ரைட், இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. திங்கட்கிழமை இந்த பூஜையை காமதேனு பூஜையை நீங்கள் செய்தால் காரிய வெற்றி நடக்கும். எந்த காரியம் உத்தேசிச்சு நீங்க செய்றீங்களோ அந்த காரியங்கள் வெற்றி அடையும், உங்க நினைத்த காரியம் நடக்கும் ஓகேங்களா.
அடுத்து செவ்வாய்க்கிழமை இந்த கண்திருஷ்டி விலகும், மனக்குழப்பங்கள் இருந்தா நிவர்த்தியாகும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீரும். ஓகேங்களா? அடுத்து புதன்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு இந்த காமதேனு பூஜை செய்தால் வீடு கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, சொந்த வீடு அமையணும்னு ஆசைப்பட்டால் அந்த சொந்த வீடு அமையும். அப்புறம் இந்த லேண்டு வாங்கணும், மனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்து குரு தினமான வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை செய்தால் குரு தோஷங்கள் ஏதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாவோ இல்லை வேற ஏதாவது வகையில குரு தோஷம் எடுத்தால் நிவர்த்தியாகும். அது மாத்திரம் வேணாலும் திருமண தடை இருந்தால் அது நிவர்த்தி பெறும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க காமதேனு பூஜை செய்தால் பண வரவு கிடைக்கும், தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சனிக்கிழமை செய்தால் இந்த ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, இந்த பாத சனி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். அது இல்லாம உங்க காரியங்கள் வெற்றி உண்டாகும். இன்னொன்னு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சனிக்கிழமை பூஜை இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சனிக்கிழமை இந்த பூஜை செய்யணும். அது மாத்திரம் இல்லாம அடிஷ்னலா என்ன செய்யணும்னா இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம் வாங்கி அதை லைட்டா கொஞ்சம் சீ கீறிட்டு அது உள்ள கொஞ்சம் வெள்ளம் வச்சு இல்ல வாழைப்பழத்தை எடுத்து கொஞ்சம் பிசைஞ்சு அது கூட வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து அதை பசுமாட்டுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிடை கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பித்ரு தோஷங்களோ மற்ற தோஷங்களோ சனி தோஷங்களோ நிவர்த்தியாகி குழந்தை வாக்கியம் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை கோ பூஜை செய்தால் தீய சக்திகள் இருந்தால் அது விலகும், கண் திருஷ்டி விலகும். ஓகேங்களா? இந்த கண் திருஷ்டி தீய சக்திகள் இந்த எதிரிகள் தொல்லை இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதுதான் இந்த இந்த கிழமைகளுக்கு செய்யும் போது அதுக்குண்டான பலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்க செய்யும் போது கடவுளுடைய அனுகிரகத்துல உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த காரியங்கள் நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பூஜையை தொடங்குங்க. எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா குறைந்தது உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏத்தா போல வீரியத்துக்கு ஏத்த மாதிரி 9, 18, 27, 54, 108 இந்த கணக்குல நீங்க செய்யலாம். உங்களுடைய காரியங்களை உத்தேசிச்சு இது செய்ய செய்ய குடும்பம் வம்சங்கள் எல்லாமே விருத்தியாகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாக நான் பிரார்த்தனை பண்றேன். இதுல இன்னொரு ஸ்பெஷல் நியூஸோடு இதுல கிளியர் பண்றேன், இத இந்த விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு உங்களுடைய காரிய வெற்றிகள் பண வரவுகள் உண்டாகும், இன்னொன்று கங்கா தேவியும் அங்க அமர்ந்து இருக்கிறதால நீங்க புனிதம் அடைவீர்கள், குருவச் சந்தத்து பாவங்களும் விலகும். ஓகேங்களா? நன்மைகள் உண்டாகும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சாயராம்.